கடகராசினியர்களே, சாதுரியமாக யோசிப்பேல், அமைதியாக இருந்து சாதுரியமாக சிந்திக்கக்கூடிய நல்ல நாள். என் ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் காலம் கடந்து சிந்திக்கிறோம், ஒரு காலத்தை கடந்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறோம். அந்த காலத்தை கடந்த சிந்திக்கிற விஷயத்தை இனிமே, அதாவது உதாரணத்துக்கு சொன்னால், நான் இந்த காரியம் பண்ணிவிட்டேன் தப்பு, இதை கொஞ்சமே திருத்தி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு, திருப்பி நான் பழையபடி 11 வயசு 12 வயசுன்னு திரும்பி வந்தால் நல்லா இருக்குமே. நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு. இது யதார்த்தமான விஷயங்கள் தான். அந்த மாதிரி இனிமே நடக்கிற காரியங்களை முன்னமே ரொம்ப அழகாக யோசித்து செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல வெற்றிகள் கூடக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கூட சேரும்பொழுது நல்ல விதமான தன்மைகள் தேடி வரும். எதிர்மறையாக சேரும்பொழுது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை நடக்கிறதா அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஆளை கவனிச்சுக்கோங்க, பாசிட்டிவாக இருக்கான்னு அர்த்தம். நெகட்டிவாக நடக்கிறதா முதல்ல அந்த விஷயத்தை களைச்சி விட்டுட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும். நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடின் இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுமாதிரி காலேஜில் படிச்சுன்னு இருக்கிறவா, ட்ரைனிங்க்கு போனவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறவெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி சமேத வேங்கடநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.